எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இடைச்சொற்களை வந்து ஹிந்தியில எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, கே பாகர், கே சாத், கே பாஸ், இந்த மாதிரி சொற்களை எப்படி ஹிந்தியில யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கே ஊப்பர். கே ஊப்பர் அப்படின்னா, ஊப்பர்னா மேலே அப்படின்ற மீனிங். மேஜ் கே ஊப்பர் கேலண்டர் ஹே. மேஜ் கே ஊப்பர் கேலண்டர் ஹை. மேஜை மேலே கேலண்டர் இருக்கிறது. இந்த கே ஊப்பர் அதாவது பொதுவாக இடைச்சொல். இந்த ஊப்பர் அப்படின்றதுலாம் வந்து இடைச்சொற்கள். இந்த இடைச்சொற்களுக்கு முன்னாடி ஹிந்தியில் வந்து பொதுவாக கே அப்படின்ற சொல்ல யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கே நீச்சே. நீச்சே அப்படின்னா கீழே. பேட் கே நீச்சே லட்கே கேள்தேகேன். பேடுக்கே நீச்சே லட்கே கேள்தேகேன். மரத்தின் கீழே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். இது கீழே அப்படின்றதுக்காக கே நீச்சே அப்படின்னு வந்திருக்குது. அடுத்து அதே மாதிரி மிட்டி கே நீச்சே தேல்கை. மிட்டி கே நீச்சே தேல்கை. மண்ணிற்கு அடியில் எண்ணெய் இருக்கிறது. அடியில் அப்படின்றதுக்கும் இந்த நீச்சே அப்படின்றத சொல்ல பயன்படுத்துகிறாங்க. அடுத்து கே சாம்னே. கே சாம்னே கர் கே சாம்னே டாக் கர்கை. கர் கே சாம்னே டாக் கர்கை. வீட்டிற்கு முன்னால் தபால் நிலையம் இருக்கிறது. கே சாம்னே அப்படின்னா முன்னால். இது வந்து நீங்கள் ஸ்கூல் இந்த கர் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்கூல் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி சென்டென்ஸ்லாம் நீங்களே ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். அப்போனா உங்களுக்கு இன்னும் நல்லா தரவாக புரியும். அடுத்து கே ஆகே. இதுவும் அந்த முன்னால் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஆகே சல்தே ரகோ. ஆகே சல்தே ரகோ அப்படின்னா முன்னோக்கி சென்று கொண்டே இரு. கே பாகர். பாகர்னா வெளியே. ராஜா துக்கான் கே பாகர் ஹை. ராஜா துக்கான் கே பாகர் ஹை. ராஜா கடைக்கு வெளியே இருக்கிறான். கே அந்தர். அந்தர்னா உள்ளே. அத்தியாப கக்ஷா கே அந்தர்கேன். அத்தியாப கக்ஷா கே அந்தர்கேன். ஆசிரியர் வகுப்பறையின் உள்ளே இருக்கிறார். அடுத்ததா கே பீச்சே. பீச்சே அப்படின்னா பின்னால், பின்புறம். கர் கே பீச்சே பகிஜா ஹை. கர் கே பீச்சே பகிஜா ஹை. வீட்டிற்கு பின்புறம் தோட்டம் உள்ளது. கேசாத். கேசாத்னா உடன் இப்படி இல்லைனா கூட இப்படி சொல்லலாம். மாங் கேசாத் மே ஸ்கூல் ஜாத்தாகுன். மாங் கேசாத் மே ஸ்கூல் ஜாத்தாகுன். அம்மாவுடன் நான் பள்ளிக்கு செல்கிறேன். கே பீனா. கே பீனா அப்படின்னா இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பீனா அப்படின்னு சொல்லுவாங்க. காடி கே பீனா மே பாக நகி ஜாத்தா. காடி கே பீனா மே பாகர் நகி ஜாத்தா. வண்டி இல்லாமல் நான் வெளியே செல்வது இல்லை. கே பகலே. கே பகலே அப்படின்னா முன்பாக, முன்னாடி, முதல்லே அப்படின்னு சொல்கிறதுக்கு பகலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் பஜே கே பகலே மே காரியாலய ஜாத்திஹுன். ஆட் பஜே கே பகலே மே காரியாலய ஜாத்திஹுன். 8 மணிக்கு முன்பாக நான் அலுவலகம் செல்கிறேன். கே பாத். கே பாத்னா பிறகு. தும் சார் பஜே கே பாத் முஜசே மிலோ. தும் சார் பஜே கே பாத் முஜசே மிலோ. நீ 4 மணிக்கு பிறகு என்னை சந்தி. கேலியே. கேலியனா காக, அவனுக்காக, இவனுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்காக லியே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ராம் கேலியே ஏ கலம் லாவோ. ராம் கேலியே ஏ கலம் லாவோ. ராம்காக ஒரு பேனா கொண்டு வா. கே விருத்த. கே விருத்த அப்படின்னா எதிராக, விரோதமாக அப்படி சொல்றது தான். மோகன் கே விருத்த வக் போல்தாக. மோகன் கே விருத்த வக் போல்தாக. மோகனுக்கு எதிராக அவன் பேசுகிறான். கே சிவா. கே சிவானா தவிர. ரமேஷ் கே சிவா பாக்கி சப் லோக் ஹேன். ரமேஷ் கே சிவா பாக்கி சப் லோக் ஹேன். ரமேஷை தவிர
மற்ற அனைவரும் உள்ளனர். அடுத்து கே பாரே. கே பாரேனா பற்றி. தும் பாரத் கே பாரே மே தஸ் வாக்கிய பதாவோ. தும் பாரத் கே பாரே மே தஸ் வாக்கிய பதாவோ. நீ பாரதத்தை பற்றி 10 வாக்கியங்கள் கூறு. கே பதலே. கே பதலேனா பதிலாக இல்லைனா மாற்றாக அப்படின்னு சொல்றதுக்கு பதலே அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் கே பதலே லக்ஷ்மண் ஆயா. ராம் கே பதலே லக்ஷ்மண் ஆயா. ராமனுக்கு பதிலாக லக்ஷ்மணன் வந்தான். கீ தரஃப். கீ தரஃப்னா நோக்கி. நதி சாகர் கீ தரஃப் பகத்திகை. நதி சாகர் கீ தரஃப் பகத்திகை. ஆறு கடலை நோக்கி பாய்கிறது. கீதரக். கீதரக்னா போல், அதை போல் இதை போல்னு சொல்றது தான் கீதரக் அப்படின்னு சொல்றாங்க. பில்லி பா கீதரகை. பில்லி பா கீதரகை. பூனை புலியை போல் இருக்கிறது. அடுத்து கே பாஸ். கே பாஸ்னா பக்கத்தில், அருகில் அப்படின்னு சொல்றதுக்கு கே பாஸ். இன்னொன்று இடம், அவன் இடம் அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த கே பாஸ் சொல்லுவாங்க. ஸ்கூல் கே பாஸ் டாக் கர்கை. ஸ்கூல் கே பாஸ் டாக் கர்கை. பள்ளிக்கு அருகில் தபால் நிலையம் உள்ளது. கிஸ்கே பாஸ் கலம்கை. கிஸ்கே பாஸ் கலம்கை. யாரிடம் பேனா இருக்கிறது.